Take care. Welcome to my channel. So innike again a daily vlog. Everybody wanted me to do daily vlog. Na pandrathukku mood le illa because summer tired irundhen. So there is Kashika. Kashika pudu per Kashika. So summaya, I mean, I went outside velile poirne oru chinna velike vela mudichittu varadukulla Mishika vandachu. And then naanga, can you see the cheeks? செம்மையாக தூங்கியிருக்கோம். லைக் 4 o'clock டு 7 o'clock, 3:30 டு 7 o'clock, செம்ம தூக்கம். அண்ட் இன்னைக்கு சிவராத்திரி, ஸோ மைட் பி அண்ட் முழிப்போம். பக்கத்தில் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு கோவிலில் ஒரு பார்க் இருக்குது, அதுக்குள்ளே சிவன் இருக்கும். ஸோ நான் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது இங்கே இன்னைக்கு, பிகாஸ் டுடே இஸ் மை செகண்ட் டே ஆஃப் மை பீரியட், ஸோ ஐ கான்ட் கோ இட். ஆனால் நாங்கள் பார்க்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கோக்கிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் அவங்க டயர்டாக இருந்தால் போக மாட்டோம். ஸோ இப்போ மிஷி வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்? சரி, ஸோ முடிவாங்க. ஸோ கொஞ்ச நாளாகவே வந்து லைக் நத்திங், 1 minute, செம்ம கொசுங்க எல்லா பேர் வீட்டில் அப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். வந்து ரொம்ப ரொம்ப கொசு ஜாஸ்தியாக இருக்குது எங்கள் வீட்டில். அப்படின்னா லைக் இட் வில் பி லைக் ஒரே ஒரு நிமிஷம் விஷிகா, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கதவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி, இது வந்து என்னோட மூஞ்சி ஒரு மாதிரி தூங்குற மூஞ்சி மாதிரி இருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ கொசு பயங்கரமாக இருக்கும் உங்கள் வீட்டு, எல்லா வீட்லேயும் கொசு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக கொசு ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கோக்கி வந்து மாஸ்கிட்டோ ரிப்பிளண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது இந்த மெஹெட் ஸ்ப்ரே, இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஒரு இது போடுறதுக்கும் லைக் ஹி வில் நாட் அலவ். ஸோ அதனால கொசு வந்து லைக் ஹீ ஃபீல்ஸ் அந்த மாதிரி போட்டாலும் அது நல்லது இல்லை நம்ம உடம்புக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால நாங்கள் போடுறதில்லை அதுவும். ஸோ யா, ஸோ எல்லாருமே கேட்டீங்க கட்டில்னா புது கட்டில் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. இது புது கட்டில் கிடையாது. ஸோ பிகாஸ் சுபாங்கி வீட்டில், சுபாங்கி எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் தான் இருந்தான் இல்லையா. ஸோ அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா. ஸோ அவள் கல்யாணம் வ்ளாக்ஸ் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். இந்த வீக்குள்ளே நீங்கள் அவள் மகாராஷ்டிரன் கல்யாணம் எப்படி இருக்கும், நாங்கள் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், இது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வரைக்கும் கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணல. பட் திஸ் வீக் யூ ஆல் ஆர் கோனா வாட்ச் ஹர் மேரேஜ். அண்ட் செம்மையாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். பட் வரும்போது தான் கஷ்டமாயிடுச்சு. ஸோ யா, ஸோ அவள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது, அந்த ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவளோட கட்டில் தான் இது. ஸோ அவள் வந்து அவள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டா, அண்ட் அதனால இங்கே வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ வை நாட் புது ஒரு புது கட்டில் வாங்குற ஒரு செலவுக்கு பதிலாக வீ டுக் ஹர் காட்டன் செட், அவளோட காட்டை வச்சுட்டோம். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ யா, இப்போ மேடம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்போவுமே சளி. ஐ மீன் 365 days நான் என்ன, நாங்கள் ஐஸ்கிரீம் விஷயம் சாப்பிட்றதில்ல, ஒன்றுமே சாப்பிட்றது, அப்படி வேர்க்குது அவளுக்கு. அப்படி மைண்ட் மண்டல் அப்படியே வேர்த்து 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 எப்போவுமே சளி இருக்குது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு ஐடியா வந்து இந்த வீட்டில் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டிப்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். வா, ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ கொஞ்சம் நேரம் கூட வந்து ஷீ கான்ட் ஸ்டே வித்தவுட் ஃபேன். இப்போ நான் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கேட்கணும், பர்ஃபெக்டாக கேட்கணும், அதுக்காக தான் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து அவளுக்கு வேர்த்து ஊற்றுது நைட்டு வந்து. இப்போ இதே சம்மர் சீசனில் வந்து அவளுக்கு ஃபேன் இல்லை, நம்ம ஏசி ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்படி வந்து ஏசி வந்து ஐ மீன் அப்படி ஃபுல்லாக அந்த இடமே வந்து ஈரமாயிடும், அந்த அளவுக்கு அந்த வேர்க்கும். ஸோ அது டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து இல்லை, அது வந்து ஒரு சில பேருக்கு அப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இதனால தான் வந்து அவளுக்கு எப்பவுமே எல்லா மாதமும் வந்து கோல்டு ஜாஸ்தியாகி இப்படி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ
இன்னைக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 7:30 ஆகுது. நாங்கள் இப்போதான் ஈவினிங் ருட்டீன் ஆரம்பிச்சிருக்கோம். யூஸ்வலாக 7:30 நாங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது உட்காந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு மேடமும் நானும் நல்லா தூங்கிட்டோம், செம்மையாக தூங்கிட்டோம். அப்படியே ஒரு வாட்டி தூங்கி திருப்பி எழுந்திரிச்சிட்டோம், நல்லா இருக்கும். பட் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி நான் தூங்க மாட்டேன் ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ. பட் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா நமஸ்தே அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதனால தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் காத்து வரட்டும். நினைக்கும் போது என்னோட கேமராவோட செட்டிங்ஸ் எதுவும் மாறி இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தா அது ஸ்க்ரீனோட டிஸ்பிளேயோட வந்து கோக்கி வந்தாச்சு, 1 minute கோக்கி வந்தாச்சு ஆஃபீஸ்லேருந்து. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். 1 minute நான் பேக் போய் என்ன பேசினேன்னு பார்த்துட்டு திருப்பி வரேன். மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து டெய்லி விளாக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் அண்ட் கேமரா வந்து ஒர்க் ஆகலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசி பார்த்தா கேமரா கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அதனால டெய்லி விளாக்ஸ் நேற்றுக்கு அன்னைக்கு மிஷியோட என்னோட ஹஸ்பண்டோட ஃபோன்லேருந்து ஆரம்பித்தேன். பட் யூஸ்வலாக கேமராலேருந்து விளாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறி தரும், பிகாஸ் கேமரா எடுக்கணும், அது ஆன் பண்ணணும், அதில் சார்ஜ் போடணும். பட் பட் ஃபோன்னா டக்குன்னு எடுத்து அப்படி பண்ணிடலாம். நம்ம கிரீன் டீ குடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து என்னோட வெயிட் லாஸ் ரிஜீம் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த ஒரு டாஸ்க்கு பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க, நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன் அப்படின்னு. அண்ட் எஸ், அந்த சேலஞ்சை நான் வந்து 3 kilos குறைச்சேன். பட் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு வெயிட் லாஸ் இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஹெல்த் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபார் ஷுர் அதில் வந்து இனிஷியலாக வந்து 3 kgs கண்டிப்பாக குறையும். இதர் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி 1 week ஜிஎம் டயட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது 1 month ஏதாவது பிளானாக இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக 3 kgs குறையும். பிகாஸ் அந்த 3 kgs இஸ் நத்திங் பட் த வாட்டர் கண்டென்ட் உங்கள் பாடியில் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ண டெக்னிக்கில் வந்து யூஸ்வலாக என்னாக அந்த மாதிரி 3 kgs குறையிறது வந்து உங்களுக்கு அது வந்து பேக் ரீகெயின் ஆகிடும். பட் நான் பண்ண ப்ராசஸில் வந்து 3 kgs எனக்கு ரீகெயின் ஆகலை. பட் இப்போ திருப்பி ஹைட் பண்ண பயப்படுறேன். ஸோ ஐம் அகெயின் கோனா ஸ்டார்ட் தட். இட் இஸ் நத்திங் லைக் சேலஞ்ச், பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டைரெக்டாக 11:00 உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், அண்ட் 1 மணிக்கு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்ணும், அண்ட் 6 மணிக்குள்ளே உங்களோட டின்னர் சாப்பிட்ணும். ஸோ சம்திங் கால்ட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான். பட் நான் இந்த மாதிரி ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நான் வந்து நெட்டில் இந்த மாதிரி என்ன நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்ருக்கும்போது தான் இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். அண்ட் எஸ் இட் இஸ் குவாய்ட் யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து இது வந்து ஒரு டயட் பேட்டர்ன்னு சொல்ல முடியாது, உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ரொம்ப குண்டாக இருப்பேன், லைக் வென் ஐ வாஸ் இன் 10th standard நான் பயங்கர குண்டாக இருப்பேன். பீப்புள் யூஸ் டு புலி மீ வெரி பேட்லி, நிறைய பேர் பயங்கரமாக என்னை கேலி பண்ணுவாங்க. பட் அது வந்து சேலஞ்சாக எடுத்துகிட்டு 11th standard பயங்கரமாக குறைச்சேன். பட் அது எப்படி குறைச்சேன், அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஒரு வாட்டி குறைச்சேன், அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ரீகெயின் ஆகினேன் லிட்டில் பிட். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி, ஐ மீன் யூஜி ஃபைனல் இயர் அப்போ வந்து நல்லா குறைச்சேன், ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 15 kgs. திரும்பி எனக்கு இப்படி தான் வந்து வெயிட் கெயின் ஆகும், வெயிட் கம்மியாகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டாப்பிக்ல என்னால், சாரி வெயிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு டாப்பிக்ல என்னால் பேசவும் முடியாது. பிகாஸ் ஐ மீன் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கெயினும் ஆகிடும், பிகாஸ் நான் ஸ்மெல் பண்ணும் போது சாப்பாடு எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஈஸியாக வந்து அதே மாதிரி ஈஸியாகவும் குறைஞ்சிடும். ஸோ யா, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்த்தியான வேல வந்து உங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள்.
காலையில் ஒரு 10:30 11 o'clock ஒரு நாளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock டின்னர் முடிச்சுக்கணும். அண்ட் 6 o'clock அப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும்தான் அலாவ்ட், ஒரு க்ரீன் டீ அண்ட் நத்திங் இஸ் அலவ். ஸோ நான் அப்படி தான் எல்லாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சுபாங்கி கல்யாணத்துக்கு போனதுலேருந்து எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடு நடுவில் ஏதாவது ஒரு வேலை. ஸோ நான் பிஞ்ச் ஈட்டிங் என்னென்னா நம்ம டென்ஷன் வரும் ஏதாவது சாப்பிட்றது அண்ட் நைட்டு சில நேரம் முழிச்சு ஏதாவது படிக்க உட்காரணும் அப்படின்னு இதாக இருக்கும்போது முழிக்கிறதுக்காக ஏதாவது சாப்பிட்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து சரி நாளிலேருந்து திருப்பி பேக் டு அவர் ருட்டீன்னு ஆக போகிறேன். அண்ட் யா கொஞ்சம் டீ பீரியட் சமயத்தில் கொஞ்சம் நம்ம லேசியாக இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதுவும் எனக்கு ஸ்பெஷலாக செகண்ட் டேலாம் பயங்கர டயர்ட், பயங்கர இரிட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எஸ் தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரைபர் அகேன் ஐம் ஃபர்கெட்டிங். நான் என்னோட ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். அவங்க வந்து என்னை ஞாபகப்படுத்தினாங்க, நீங்கள் 1st தேதியிலேருந்து ஏதோ பெருசாக வ்ளாக் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, பண்ணவே இல்லையே அப்படின்னு. இன்றைக்கும் வந்து பண்ணுறதுக்கு மூடே இல்லை. ஆனால் சரி நம்ம என்னையே நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இப்போவே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் எல்லாருமே இதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, ஐம் நாட் ஷேரிங் எனி ருட்டீன், ஜஸ்ட் லைக் தட் ஐம் ஹேவிங் அ சிட் சாட் வித் யூ ஆல். அவ்வளோதான். எஸ் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க, ஒரு நிமிஷம் இந்த பேக்ரவுண்ட்லேயும் நின்றுட்டு பேசணும்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும், வேறு பேக்ரவுண்டுக்கு போகலாம். 1 minute. அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க நான் என்னோடய குர்த்திஸ் எல்லாம் இங்கேருந்து வாங்குவேன், வேர் டு ஐ பை மை குர்த்தி என்னாலும். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கடை போக மாட்டேன். லைக் சில பேர் இருப்பாங்க போத்தீஸ்லேருந்து தான் வாங்குவாங்க, அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடையிலேருந்து நான் வாங்க மாட்டேன். பட் இங்கே சென்னையில் இன்ஸ்டோரில் வாங்குவேன். இன்ஸ்டோர்லுமே எப்போவுமே ஒரு லம்ப் கணக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தேன். ஐ திங்க் இது வந்து இன்ஸ்டோரில் வாங்கினது. ஸோ இன்ஸ்டோரில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா வாங்குவேன், பிகாஸ் எனக்கு இன்ஸ்டோரில் எப்போவுமே எல்லாமே பிடிக்காது, கொஞ்சம் காஸ்ட்லி தான் அங்கேயுமே. அப்புறம் மிந்த்ரால நிறைய வாங்குவேன், நிறையனா ஐ மீன் வேலைக்கே போகிறதுனால எனக்கு நிறைய வாங்குற ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ரிப்பீட் பண்ண பிடிக்காது ஒரு மாதத்தில் ட்ரெஸ்ஸு. ஸோ அதை மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து க்ளோத்ஸும் சேர்ந்துடும், பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் பத்திரமாக மெயின்டைன் பண்ணுறதுனால ஈவன் அது வந்து 400 ரூபாய் க்ளோத்தாக இருக்கட்டும், 300 ரூபாய் குர்த்தியாக இருக்கட்டும், நான் அதை மெயின்டைன் பண்ணுவேன் என்கிட்ட, அதனால க்ளோத்ஸ் சேர்ந்துடும். ஸோ அப்படி வாங்குவேன். அண்ட் தென் மிஷிக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்க போகும்போது அங்கே ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வாங்குவேன். அந்த ஈவினிங் ருட்டீனில் போட்ட குர்த்தி, நிறைய க்ரீன் கலர் குர்த்தி நிறைய பேர் கேட்டிங்க நான் இங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அது வந்து இங்கே விருகம்பாக்கமில் கிரேட் பாய்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது, வெளியிலே ஐ மீன் மெயின் ரோட்லேயே இருக்குது. அங்கேயுமே நல்லா போடுவாங்க குர்த்திஸ், அப்பப்போ கொஞ்சம் தான் இருக்குது கலெக்ஷன்ஸ், பட் அங்கேயும் நல்லாயிருக்கும். ஸோ அங்கேயே வந்து ரீசனபிள் ரேட். நான் அதே மாதிரி ரொம்ப ரேர் இந்த மாதிரி 1000 ருபீஸ்க்கெல்லாம் குர்த்தி வாங்குறது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ஆர் எல்ஸ் ஐ வில் நெவர் பை ஃபார் 1000 ருபீஸ் இன் ஆல் ஒன் சிங்கிள் பீஸ். ஸோ எஸ் எஸ் வாட் எல்ஸ், நான் க்ரீன் டீ குடிச்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லாம் வந்து இந்த 8 மணி ஆக போது எல்லோருமே சமையல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி சம்மர் லேசி டே, ஸோ எல்லாமே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ ஏன்னா இப்படி வந்து ஒரு நாள் லேசியாக போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும்னு நான் வந்து ஐ மேக் மை செல்ஃப் அட்லீஸ்ட் இன்றைக்கியாவது வந்து கொஞ்சம் நம்ம ஃபுல் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு. பட் எனக்குமே எப்படி எப்படி நடக்கும்னா நான் நினைக்கிறது எப்போவுமே நடக்காது, நான் எது நினைக்கலையோ அதுதான் நடக்கும். ஸோ அதனால நான் வந்து இப்போல்லாம் நினைக்கிறதே விட்டுட்டேன். ஐயோ தயவுசெய்து நினச்சிடாத, நீ ஏதாவது திங்க் பண்ணனா அப்புறம் அந்த விஷயமே நடக்காது அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் டூ தேட் அட் ஆல். ஸோ யா 1 minute, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் 1 subscriber. 1 minute. ஸோ கவிதா ஜெயமணி தான் சொல்லியிருக்காங்க, அக்கா March 1st டெய்லி விலாக் போடுறது சொன்னீங்க, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு. ஸோ கவிதா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யா அண்ட் 1 more person, என்னை ரொம்ப நாளாக வந்து லைக் ஜெனி ஃப்ரம் ஸ்ரீலங்கா, எனக்கு ரொம்ப நாளாக அவங்களுக்கு கால் பண்ணணும்னு இருக்கேன். பட் எனக்கு கரெக்டான ஒரு டைம் வந்து அமைய மாட்டேங்குது, பட் 1 day I'm gonna call her for sure. கோகி வந்தாங்க,
அதுக்கப்புறம் திருப்பி போனாங்க. பிகாஸ் எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து ஒரு வண்டியில் வந்து பயங்கர லாட் கணக்கில் காய் வாங்கிட்டு வருவாங்க, சில காய் விற்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து வாங்கினா நல்லா சீப்பாக இருக்கும் சில டைம். ஸோ அவங்க அங்கே போயிருக்காங்க சரி, பேக்கில் அப்படி வச்சுட்டு. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாத்துக்கூடையும் பேசி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட் அட்டக்கன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் நிசப்தமாக இருக்குது, கொஞ்சம் சவுண்டெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் பேசுகிறதுக்கும் நல்லா இருக்குது, அதனால சரி ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன்.